ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜி சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நவீன இந்திய பொருளாதாரத்தில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட முந்தைய வினாத்தில் தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி பயனடைங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் 2018-19 ஃபினான்ஷியல் இயர் இந்தியாஸ் ஜிடிபி இஸ், இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா 8.2%. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா 8.2%. என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள். 2018-19 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, அதாவது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2018-19 நிதியாண்டின் முதல் காலாண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆன்சர் பார்த்தோம்னா 8.2 தான் இது கரெக்டான ஆன்சர். 8.2% தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். A population is a group of, இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா individuals in a species. இது வந்து 2 mark, அதாவது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. அதிகமாக வந்து இந்திய பொருளாதாரத்துலேருந்து, அதாவது இந்தியன் எக்கனாமியில் டெஃபினேஷன் அதிகமாக படிச்சுட்டீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸில் ஆன்சர் பண்ணிடலாம். ஏ பாப்புலேஷன் இஸ் ஏ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இன் ஏ ஸ்பெஷிஸ், இதுதான் இது கரெக்டான ஆன்சர். அதாவது மக்கள் தொகை என்பது குழுக்களான உயிரினத்தின் உயிரிகளின் எண்ணிக்கை. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, பேசிக்காக நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான் இது. மக்கள் தொகை என்பது குழுக்களான உயிரினத்தின் உயிரிகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இன் இந்தியா சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த இந்தியாவில் சீஸ்னல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் எந்த இடத்துல தென்படுதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஃபீல்டில் தென்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டரில் தான் அதிகமாக தென்படுது. ஏன்னா பருவநிலை காரணமாக அதிகமாக மழை பெஞ்சிச்சினாலும் பயிர் அடிச்சுட்டு போகும், வெயில் அடித்தாலும் அதிகமான வெயில் காரணத்தாலும் பயிர்கள் வந்து கருகி நாசமாக போகுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து விவசாயிகளுக்கு வந்து வருவாய் தட்டுப்படுது, அதுக்கப்புறம் வருமானம் இழப்பு அது மாதிரிலாம் ஏற்படுது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பருவகால வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை எதுன்னு கேட்டிருக்காங்க, வேளாண் துறை. நெக்ஸ்ட் பாருங்கள். இன் இந்தியா தி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் இன் இந்தியா தி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் எந்த இயர் பார்த்தோன்னா 1964 தான் கரெக்டான ஆன்சர். எந்த இயர் பார்த்தோன்னா 1964. அதாவது இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா 1964 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அதாவது இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி, அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர்னு கேட்டிருக்காங்க. இன் இந்தியாவில் 1964 தான் இது தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். Which one of the following is not a direct tax? கேட்டிருக்காங்க. எது வந்து நேர்முக வரி அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது நேர்முக வரி அல்லன்னு பார்த்தோன்னா சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சேவை வரி தான் இது வந்து நேர்முக வரி அல்ல. நெக்ஸ்ட் பாருங்கள். Dualistic nature of Indian economy refers to ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டர் டெவலப்மெண்ட் செக்மெண்ட் ஆஃப் தி எக்னாமி. கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் அண்டர் டெவலப்டு செக்மெண்ட் ஆஃப் தி எக்னாமி, இதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். அதாவது என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இரட்டைத்தன்மையுள்ள இந்திய பொருளாதாரம் எதை குறிக்கிறது என்றால் வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்தது. அதாவது வளர்ந்த மற்றும் வளர்ச்சி பெறாத பொருளாதாரங்கள் ஒருங்கிணைந்தது தான் இரட்டைத்தன்மையில் இந்திய பொருளம் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தி ஃபஸ்ட்டு 5-year பிளான் லெட் மோர் எம்பசிஸ் அப்பான் த ஃபஸ்ட்டு 5-year பிளான் லெட் மோர் எம்பசிஸ் அப்பான் அக்ரிகல்ச்சர். இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர். அதாவது முதலாவது 5-year திட்டம் டேஷுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது. எதுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்ததுன்னு பார்த்தோன்னா விவசாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்தது. எந்த டெவலப்மெண்ட் பிளானு? முதலாவது 5-year திட்டம், அதாவது ஃபஸ்ட்டு 5-year பிளான் தான்
விவசாயத்துக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் அளித்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இன் இந்தியா டிஸ்ட்ரிபியூஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மோர் ப்ரெவலென்ஷன் தி அக்ரிகல்ச்சுரல் செக்டார். இன் இந்தியா டிஸ்ட்ரிபியூஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மோர் ப்ரெவலென்ஷன் தி அக்ரிகல்ச்சுரல் செக்டார். அதாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது. இதே க்வெஸ்சன் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் க்வெஸ்சனில் கேட்டிருப்பேன், இந்த வீடியோலேயே செகண்ட் க்வெஸ்சனில் கேட்டிருப்பேன். இந்தியாவில் மறைமுக வேலையின்மை அதிகமாக காணப்படுவது எதுலன்னு பார்த்தோன்னா வேளாண் துறை, அதாவது மறைமுக வேலையின்மை, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் அதிகமாக வரும் இந்த வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும். இந்த வேளாண் துறையில் வந்து வேலையின்மை, மறைமுக வேலையின்மை, அதாவது பருவநிலை காரணமாக மறைமுக வேலையின்மைலாம் இதில் அதிகமாக நடைபெறும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முத்ரா பேங்க் இஸ் ரிலேட்டட் டு மைக்ரோ ஃபினான்ஸ். இது வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. முத்ரா பேங்க்கு அதாவது முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்காங்க. முத்ரா வங்கியுடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தோன்னா நுண்நிதி, அதாவது மைக்ரோ பேங்க் சொல்கிறாங்களே அதுதான் நுண்நிதி, மைக்ரோ ஃபினான்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், கோல்டன் குவாட்ரங்கிள் வாஸ் ஏ மேஜர் இனிஷியேட்டிவ் இன் டேஷ் டிரான்ஸ்போர்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். கோல்டன் குவாட்ரங்கிள் வாஸ் ஏ மேஜர் இனிஷியேட்டிவ் இன் டேஷ் டெவலப் டிரான்ஸ்போர்ட்டு எதுன்னு பார்த்தோன்னா ரோடு, ரோடு தான் இது கரெக்டான ஆன்சர். அதாவது தங்க நாற்கர திட்டம் டேஷ் போக்குவரத்தில் ஒரு பெரிய முயற்சியாகும். தங்க நாற்கர திட்டம் டேஷ் போக்குவரத்தில் ஒரு பெரிய முயற்சியாகும். சாலை அதாவது ரோடு, இதுதான் கரெக்டான ஆன்சர். இது வரைக்கும் இந்த வீடியோவில் மொத்தம் 10 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. என்னுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வீடியோலேயும் 10 க்வெஸ்சன் பார்த்துட்டே வரீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பல்காக ஒரு 200-300 க்வெஸ்சன்ஸ் எக்கனாமி, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, அந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்லேருந்தும் கண்டிப்பாக நீங்கள் 300 க்வெஸ்சன்ஸ் என்னுடைய வீடியோ பொறுத்த வரைக்குமே வாட்ச் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதிலேருந்து 1 or 2 க்வெஸ்சன்ஸ்னாச்சு உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வீடியோ பொறுத்த வரைக்கும் இல்லை, மற்ற வீடியோலையும் உங்களுக்கு அந்த மாதிரி 1 or 2 க்வெஸ்சன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.